சவுண்டெல்லாம் கேட்குது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கலாஸ் விளாக்ஸ். திஸ் இஸ் கலாதேவி. இது வந்து ஒரு 2 days விளாக்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. சென்னையில் வெயில் ரொம்ப பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. இப்போ தான் ஒரு 2 தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் ஃபுல்லாக வெயில் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டுருக்கோம். இது வெக்கேஷன் டைம் இல்லையா, அதனால் என்னோடய அண்ணி பையன் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தான். ஸோ அவனுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க. ஹோம்ஒர்க் மீன்ஸ் அசைன்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, நமக்கெல்லாம் சின்ன வயசில் கொடுப்பாங்களே அது மாதிரி அவங்களுக்கும் கொடுத்துருந்தாங்க. நமக்கு கூட பரவாயில்ல போல, பாவம் பசங்க குட்டி பசங்களுக்கு ரொம்பவே அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் அவங்களுக்கும் அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை உட்கார வச்சு படிச்சிட்டு இருந்தான் பையன். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ் மெமரிஸ் தான் வருது. பட் நான் அசைன்மெண்ட் எழுதணும் அப்படின்னா நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி எழுதுவேன். அது எனக்கு என்னன்னு தெரியாது. படிப்பு விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம்தான். ஸோ அவரை உட்கார வச்சு நாங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருந்தோம், எழுத வச்சிட்ருந்தோம். நெக்ஸ்ட்டு மாமாவோட லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் முதல் நாள் கொண்டு வந்திருப்பாங்கள்ல மாமா, அந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருவேன். அத்தை வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டில் வந்து பொரியல் செய்வாங்க, எப்பயும் கூட்டு செய்வாங்க மோஸ்ட்லி. இன்றைக்கி பொரியல் செஞ்சிட்டாங்க. ஸோ அது வித் சாம்பார் வச்சாச்சு. அது மாமாவுக்கு லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து விட்டுட்டோம். அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் பூரி செஞ்சுருந்தோம். ஏன்னா எங்கள் அண்ணி பையன் சர்வேஷ்க்கு வந்து பூரினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பூரியும் உருளைக்கிழங்கும் வச்சுருந்தோம். எனக்கு பார்த்திங்கன்னா, எனக்கு பூரியை விட சப்பாத்தி தான் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா பூரி வந்து ஆயிலி ஐட்டம்ஸ், ஆயிலின்றதுனால நான் சொல்ல வரல. அது வந்து 3 or 4 மட்டும்தான் சாப்பிட முடியும்னால, அதுக்கு மேலே உள்ள தள்ளுன அப்படின்னா அது வெளியில் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பட் பூரி வந்து எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் சப்பாத்தி அப்படின்னா நான் நிறையா சாப்பிடுவேன். சீரியஸாக சொல்கிறேன், சப்பாத்தி ரொம்ப நிறையா சாப்பிடுவேன். ஹெல்த்தி கூட. டயாபெட்டிக் பேஷண்ட்லாம் கோதுமை வந்து நல்லா நிறையா ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா கண்ட்ரோல் ஆகும், சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சப்பாத்தி நிறையா சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சுகர் பேஷண்ட் மெயினாக, நார்மல் பீப்புளும் சப்பாத்தி சாப்பிடுங்க பூரியை கம்பேர் பண்ணும்போது. வீட்டில் பச்சை மிளகா ஸ்டாக் இல்லை, காலி ஆகிடுச்சு. ஸோ அத்தை வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. விலை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பட்டு மிளகா பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக இருக்குது. இது எங்கள் அம்மா ஊர் சைடு நான் பார்த்துருக்கேன், விளைச்சல் விளைவிப்பாங்கள்ல அந்த இடத்துலலாம் பார்த்துருக்கேன். காட்டிலலாம் விளைவிப்பாங்க, அதில் செடியிலே இருந்தே பார்த்துருக்கேன். குட்டி குட்டி குட்டியாக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, க்யூட்டாக இருக்கும். அதே மாதிரியே இருந்தது இந்த வாட்டி. பட் நான் சென்னையில் வந்து கடையில் வாங்கிட்டு வந்த மிளகா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது, எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருந்தது. பட் காரம் ரொம்ப காரம்லாம் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு. சைடில் பூரிக்கு ரெடி பண்ணியாச்சு. பூரி வந்து நான் தேய்ச்சி கொடுத்தேன், அத்தை வந்து அடுப்பில் போட்டு எடுத்துட்டாங்க. இதுவே சப்பாத்தி அப்படின்னா நானே தேய்ச்சி நானே சுட்டி எடுத்துருவேன். பூரி வந்து அத்தை தான் போட்டு எடுப்பாங்க. எனக்கு தெரியாதா பூரி போடுறதுக்கு அப்படின்னு கேட்காதீங்க, அத்தையே இன்ட்ரெஸ்ட்டாக போட்டு எடுத்துருவாங்க. அதுக்கு தான் நான் போகிறதில்ல, நான் தேய்ச்சி கொடுத்துருவேன், அவங்க போட்டு எடுத்துருவாங்க. இந்த டைம் பூரி நல்லா உப்பி அழகாக வந்திருந்தது, சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இது நெக்ஸ்ட் டே ஈவினிங் வேர்க்கடலை சட்னி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். டப்பா பார்த்தா எம்டியாக இருந்தது. ஸோ வேர்க்கடலை வந்து தோல் எடுத்துகிட்டு நல்லா அதை புடச்சிட்டு அது தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வேர்க்கடலை சட்னி அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன்.
இது நெக்ஸ்ட் டே, தட் மீன்ஸ் ஃப்ரைடே மார்னிங் கீரை வந்து ஸ்ட்ரீட்டில் கொண்டு வந்திருந்தாங்க. அத்தை வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கேன்னு சொல்லி பார்க்குறதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதனால் வாங்கியாச்சு. இது வந்து ஐ திங்க் அரைக்கீரை, எனக்கு கீரை வகை சரியாக தெரியாது, சாரி மன்னிச்சுக்கோங்க. கீரை வந்து பொரியல் பண்ணிடலாம் இன்றைக்கி அப்படின்னு அதை சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா எப்பயும் நாங்கள் வந்து வீட்டில் கடைஞ்சிருவோம், கீரையை வந்து லஞ்சுக்காக கடைஞ்சி எடுத்துருவோம். ஸோ இன்றைக்கி வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்றலாம், நம்ம சாம்பார் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை இன்றைக்கி, அதனால் வெள்ளிக்கிழமை சாம்பார் வச்சிடலாம், சைட் டிஷ்ஷாக கீரையை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அது ஏன்னா லஞ்சுக்கு சாம்பாரோட கீரை பொரியல் வச்சு சாப்பிட்டு அன்றைக்கி முடித்தாச்சு. அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஸ்கின் கேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின் கேர் தான் பண்ணினேன். ஸ்கின் கேர்னால் பெரிய லெவலில் நினச்சிடாதீங்க, நான் ரொம்ப மேக்கப் எதுவும், அதாவது ஃபேஸ்க்கு எதுவுமே பண்ண மாட்டேன், ஜஸ்ட்டு பவுடர் மட்டும்தான் போடுவேன். ஸோ ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு பவுடர் மட்டும் லேசாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா தலையை வாரி என்னோடய ஈவினிங் மேக்கப்பை முடிச்சுக்கிட்டேன். இப்போல்லாம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒன்றும் முடியல, ரொம்ப ஸ்வெட் ஆகுது. ஈவினிங் வந்து நம்ம வீடு பெருக்கிற போதே அப்படியே தண்ணியாக ஊற்றும், வேர்த்து வேர்த்து ஊற்றும். ஸோ நமக்கே போய் குளிச்சுட்டு வந்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணிடுமா, அதனால் இப்போல்லாம் ஜஸ்ட்டு ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணாமல் குளிச்சுடுவேன். ஸோ இன்றைக்கி தான் அந்த மாதிரி இந்த வீடியோ எடுக்கும்போது மட்டும்தான் நான் குளிக்காமல் ஜஸ்ட்டு ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நல்லா ட்ரை பண்ணிவிட்டேன், அந்த வேர்வையெல்லாம் நல்லாவே ஃபேன் காற்றுல வச்சு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ரொம்ப கசகசகச இருக்கு இல்லைனா ஒன்றும் தாங்க முடியலையா, அதனால குளிச்சிடுறது இப்பெல்லாம். ரீசெண்டாக திருப்பதி போயிருந்தோம் இல்லையா, அந்த திருப்பதி போயிருக்கும்போது முடி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னேன்ல நான், எனக்கு பூ முடி கொடுத்தோம் அப்படின்ட்டு, அப்படி கட் பண்ணாங்கள்ல அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் முடியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹேர் ரொம்ப எப்படி சொல்கிறது, அது ஒரு மாதிரி ட்ரைனஸாக ஒரு மாதிரி இருக்கும், அன்ஈவனாக இருக்கும் கட் பண்ணாமல். இப்போ அங்கே கட் பண்ணிட்டு வந்தோமா அதுலேருந்து வந்து நல்லா மேனேஜ் பண்ணிக்க முடியுது, என்னாலே ஷார்ட்டாகவும் இருக்குது, பின்னல் பின்னி அப்படிலாம் போகணுன்ற அவசியம் இல்லையா, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால நல்லா ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியுது. ஸோ அங்கே வெட்டினது ஒரு விதத்துக்கு நல்லது அப்படின்னு தோணுச்சு, இல்லைனாலும் நாங்கள் கொடுத்து தான் ஆகணும், அதுவும் ஒரு நல்லதுக்காக ஆயிடுச்சு. சம்மருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த கம்ப்யூட்டர் டேபிளை எவ்வளோ தான் நான் க்ளீன் பண்ணி வச்சாலும் ஏதாவது ஒன்று வச்சு அது வந்து குப்பையாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா என் ஹஸ்பண்டு ஒர்க்லேருந்து வருவாங்க, நேராக கையில் என்னென்னலாம் இருக்கோ பொருள் அப்படியே அப்படியே மேலே வச்சுருவாங்க. ஸோ அதை நம்ம உட்காந்து ஒரு வாட்டி க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை அப்படியே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங் தேவைப்பட்டுச்சு, கையெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுனால மாய்ஸ்சரைசர் நான் நிவ்யா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது கையிலெல்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய கையை கொஞ்சம் மாய்ஸ்சரைஸராக வச்சுக்கிட்டேன். அதோடய ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மணி 6:00 ஆகிடுச்சு, வெளியில் வந்து கொஞ்சம் லைட்டெல்லாம் போட வேண்டிய ஒர்க் இருந்தது. எல்லாத்துக்குமே 6 மணிக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா போய் லைட்டெல்லாம் போட்டு விட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து விளக்கு வச்சுருவோம், விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு சட்னி வைக்கணும். சட்னி வந்து இன்றைக்கி சிம்பிளாக தேங்காய் சட்னி மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தேன். தேங்காய் சட்னி வைக்கிறதுக்கு நமக்கு உடச்சக்கல்லை தேவைப்படும் இல்லையா, அதனால் உடச்சக்கல்லை கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எம்டியாக இருந்தது. ஸோ அதையும் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு அப்புறம் சட்னி அரைச்சாச்சு நைட்டுக்கு. ஸோ அதோடு நம்மளோட ஒர்க் முடிஞ்சிச்சு.
ரீசன்ட் டைம்ஸில் என்கிட்ட ஒரு குட் ஹேபிட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8:00 ஈவினிங் வந்து சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் நமக்கு டைஜஸ்ட் ஆகும் இல்லையா, அதனால கொஞ்சம் சீக்கிரமாக எப்பயும் சாப்பிட்றது ரெகுலரைஸ் பண்ணிக்கிட்டேன். அதையே 8 எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்றது, அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு பக்கம் போகக்கூடாது அப்படின்ற ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு நல்ல பழக்கமாக எனக்கு தோணுது. அதனால 8 எப்பயுமே நான் சாப்பிட்டு முடிச்சிருவேன். அதுக்காக மாவு தான் ரெடி பண்ணிட்டுருந்தேன். இன்றைக்கி நமக்கு வந்து தோசை, தேங்காய் சட்னி, அப்புறம் சாம்பார், இது மூணு தான். அதனால் அதுக்கு மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இன்னும் எல்லோரும் அங்கங்கே வெளியில் வேலைக்கெலாம் போயிருந்தவங்களாம் வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அதனால அதுக்குள்ளே நான் சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் நான் தோசை சுட்டு கொடுக்கணும். அதனால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி டின்னர் நமக்கு தோசை சாம்பார் சட்னியோட முடிஞ்சிருச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.